ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்னேக்டம் மசாலில் பார்க்க போகிறோன்னா அமேசான்லேருந்து ஒரு பேக்கிங் வந்து நம்ம இன்றைக்கி இது பண்ண போகிறோம், ஐ மீன் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் போட்டது வந்து சைக்கிளுக்கு வந்து பம்ப் பண்ணுற மிஷின். ஸோ அது வந்து இந்த பேக்கில் தான் வந்திருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் டேப் கவரில் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ரெண்டு டியூப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சைக்கிளுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம கார் அண்ட் பைக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்து தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து டைம் ஐ மீன் அந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ காத்தடிக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட் வந்து அதில் காமிக்குது. ஸோ இது வந்து எதுக்குன்னா, இந்த லாக்கு இந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம கால் வச்சு இப்படி அடிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது. அதுக்கப்புறமா இப்படி இப்படி பம்ப் பண்ணணும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் அதை அப்படியே லாக் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு காம்பாக்டாகவே இருக்கும். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை காற்றடிச்சு காமிக்கிறேன். எங்கள் சைக்கிள் வந்து இப்போ சுத்தமாக காற்றுல, அதனாலே நான் சைக்கிள் ஓட்டாமல் வச்சுருந்தேன். இப்போ நம்ம காற்றடிக்கலாம், அது எப்படி அடிக்குதுன்றது காமிக்க போகிறேன். இந்த சின்ன டியூப் இருக்குல்ல, அதுதான் நம்ம இப்போ அதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். பெருசு வந்து கார் அண்ட் பைக்குக்கு. ஸோ அப்படி போட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க அந்த கிளிப் மாதிரி இருக்கிறது லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இங்கே ரேடியேஷன் காமிக்கும். அண்ட் ஹேண்டை வச்சு நல்லா எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் காற்று வந்து நல்லாவே ஏறுது. இது நல்லா ஒரு மிஷினாகவும் இருக்குது. இது நீங்களும் உங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.